ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷமீர். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஆர்சிபி விசஸ் பஞ்சாபோட ரீ அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட ரிப்போர்ட் கார்டும் இன்றைக்கி நடக்க போகிற மாதிரி சிஎஸ்கே விசஸ் மாதிரி. இது வந்து ஒரு வேர்ல்டு கப்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மாதிரி ஒரு பரம்பரை பகை கொண்ட மேட்ச். அதாச்சு ரெண்டு சைடுமே ஃபேன் பேஸ் அதிகம் உள்ள மேட்ச். டீமோட இது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று மேட்ச் பார்த்துருவோம். நேற்று மேட்ச் வந்து நல்ல மேட்ச்னு சொல்லலாம். பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி, டாஸ் வின் பண்ணது ஆர்சிபி. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங்னோடனே அடித்தது அப்புடின்னு பார்த்தா கேஎல் ராகுல் 91 கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு. 91/57, 159.64 ஸ்ட்ரைக் ரேட்டு, 7/4, 5/6. அதுக்கடுத்து கிறிஸ் கெயில் 46/24, 191 ஸ்ட்ரைக் ரேட்டு, 6/4, 2/6. அதுக்கடுத்து எல்லாமே 0/5/0 அப்படின்னு தான். அதுக்கடுத்து ஹர்திப் பரார் 25/17. இந்த மூணு பேர் தான் வந்து டபுள் டிஜிட்னு. இதுதான் வந்து ஆக மொத்தத்தில் இவங்க பஞ்சாபோட ஸ்கோர். 179 5 விக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஆக மொத்தத்தில் 180 தான் ஆர்சிபிக்கு டார்கெட். பவுலிங் பார்த்துருவோம். முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல் ரெண்டு பேர் தான் தவிர மற்ற எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. கேல் ஜெமிஷன் வந்து 3/32 கொடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டார். மற்ற ஷபாஸ் அஹமத், சஹல், டேனியல் ஷாம்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்துட்டாங்க. 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 180 வந்து ஆர்சிபிக்கு டார்கெட். சரி, நானும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோன்னே, சரி ஆர்சிபி வந்து இப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அடிச்சிருவாங்க, 180 அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். டக்கு 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 டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு. டாப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா கோலி 35/34 பாலில், 35/34, 102 ஸ்ட்ரைக் ரேட்டு. அதுக்கடுத்து பத்திதர் 31, அதுக்கடுத்து ஹர்ஷல் பட்டேல் 31, ஜேமிஷன் 16. இதுதான் டபுள் டிஜிட்டே. மேக்ஸ்வெல் டக்கு, ஏபிடி 3 ரன்னு, இப்படியே எல்லாருமே அவுட் ஆகணும் போது இந்த மேக்ஸ்வெல் ஏபிடியெல்லாம் அவுட் ஆனோடனே கன்ஃபார்ம்ட்டேன் நான், பஞ்சாப் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. மொத்தத்தில் வந்து இவங்க ஒரு 35 ரன் வித்தியாசத்தில் ஆர்சி பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க அடித்தது 148, 8 விக்கெட் கொடுத்துருந்தாங்க. பஞ்சாப் பவுலிங் வந்து இந்த தட்டி ஒரு செம்ம பவுலிங்னு தான் சொல்லணும். தீபக் கூடா மட்டும்தான் வந்து கொஞ்சம் இதை 1/13 கொடுத்து விக்கெட் எடுக்கலை. இதுக்கடுத்து அதிக ஹர்ப்ரீத் பரார் அவர் 4/19 கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். ரவி பிஷ்ணாய் 4/17 கொடுத்து 2 விக்கெட்டு. அதுக்கடுத்து கிறிஸ் ஜார்டன், ஷமி, ரிலே மெர்டித் அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்துட்டாங்க. மொத்தத்தில் பஞ்சாப் தான் ஜெயிச்சது. பஞ்சாப் வந்து ஜெயிச்சிட்டாங்க நேற்று மேட்ச். ஒரு நேற்று மேட்ச் ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். பஞ்சாப் வந்து 35 வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. கீழே அடுத்து வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பஞ்சாபோட நெட் ரன் ரேட் பார்ப்போம். இனி மேட்ச் சிஎஸ்கே விசஸ் எம்ஐ, மேட்ச் நம்பர் 27, அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்குது. எம்ஐ ப்ரிடிக்ஷன் படி பார்த்தா பிளேயிங் லெவன், என்னோடய ப்ரிடிக்ஷன் பிளேயிங் லெவன் என்னென்னா இம்ரான் தாஹிரும் இஷான் கிஷானும் உள்ளே கொண்டு வரேன். சிஎஸ்கேயில் இம்ரான் தாஹிரும், எம்ஐயில் இஷான் கிஷானையும் உள்ளே கொண்டு வரேன். வேறு எதுவும் பிளேயிங் லெவனில் நான் எதுவும் மாற்றலை. உங்களோட பிளேயிங் லெவனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டாஸ் வின் வந்து நான் சிஎஸ்கேக்கு வந்து 5 எம்ஐக்கு 3 தரேன். எப்படி பார்த்தாலும் வந்து சிஎஸ்கே வந்து நாளைக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோடய எம்பிஎல் டீம் இதுதான். ராகுல் சஹர், போல்ட், பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக், ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா, தீபக் சஹர், சாம் கரன், டோனி, கைக்வாட் இல்லைனா இஷான் கிஷான். யாருக்கு அந்த டாஸ் வின் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருவேன். யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அந்த டீமில் உள்ளவங்கள தான் நான் எடுப்பேன். என் வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து நான் எம்ஐக்கு 54 சிஎஸ்கேக்கு 46 தரேன். என்னடா ஷமீர் ஒரு சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லிட்டு எம்ஐக்குன்னு தர அப்படின்னா, நேற்று இந்த நேற்று மேட்ச் அது எம்ஐ பார்க்கும்போது எம்ஐ வந்து ஒரு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு, அதனால ஒரு சின்ன இது எம்ஐ ஜெயிக்கும் அப்படின்னு. இதுதான் வந்து உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம்னா டாப் 4 சிஎஸ்கே, டிசி, ஆர்சிபி, எம்ஐ. நாளைக்கு மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா அதே பிளேஸில் தான் இருப்பாங்க 12 பாயிண்ட்ஸோட.
இப்போயே ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து +1.47 இருக்குது நெட் ரன் ரேட். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்ஐ ஜெயித்தாலும் அதே பிளேஸில் தான் இருப்பாங்க, ஃபோர்த்து பிளேஸ்லேயும் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, அதே பிளேஸில் தான் இருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி மாற்றம் என்னென்னா, ஆர்சிபிக்கு வந்து நெட் ரன் ரேட் மைனஸில் போயிடுச்சு, இது ஒன்று தான். அதுக்கடுத்து பஞ்சாப் ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்க, அதாச்சு 6th-லிருந்து 5th-க்கு வந்திருக்காங்க. நெட் ரன் ரேட்டையும் குறைச்சிருக்காங்க, -0.60 இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து -0.26 இருக்குது. நெட் ரன் ரேட் குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நாளைக்கு மேட்ச் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கும் ஃபோர்த்து பிளேஸுக்கும் யார் ஜெயித்தாலும் அதே பிளேஸில் தான் இருப்பாங்க, யார் ஜெயித்தாலும் தோற்றாலுமே அதே பிளேஸில் தான் இருப்பாங்க. எம்ஐ மட்டும் ரொம்ப தோத்துச்சுன்னா, ரொம்ப அடி வாங்கி தோத்துச்சுன்னா வந்து கீழே வந்துடுவாங்க, 5th-க்கு வந்துடுவாங்க. இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிடிக்ஷன், உங்களோட பிளேயிங் 11 எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ்கே விசஸ் எம்ஐ ஷேர் பண்ணி வைங்க. நாளைக்கு பார்ப்போம். அன்டில் பாய் பாய் ஃப்ரம் ஷமே.